ஹலோ கைஸ், நான் தான் உங்க மாதிரி ஏதாவது தப்பு இருந்தா சாரி. ஸோ இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வினிகரியல் கல்ச்சர் வந்து எப்படி ப்ரோ பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப்பாம பாருங்க, ரொம்ப வளவலன்னு பேசாம வீடியோ போடுறா அப்படின்னு நீங்க பேசுறது என் மைண்ட் செட்டுக்கு நல்லா கேக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வினிகர் கல்ச்சர் நீங்க 50 ரூபாய்க்கு தந்துறீங்க ப்ரோ, கரெக்ட் தான், லோ பிரைஸ் தான், என் கைக்கு கிடைச்சிருது. பட் நம்ம எப்படி கல்ச்சர் பண்றது அதை அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அப்படி கல்ச்சர் பண்ண நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க என்னென்ன வாங்கி வைக்கணும் அப்படிங்கறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் தான் வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ வெளியில் எங்கேயும் கிடைக்காது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ml 180 ரூபா வரும். ஸோ இதை வாங்கி வச்சுக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு கல்ச்சர் போட முடியும். ஸோ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் வாங்கிக்கணும். ஸோ இந்த ஆப்பிள் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்குற இந்த வினிகரில் மட்டும் நம்ம வினிகரியல் கல்ச்சரை ஊற்றி வச்சோம் அப்படின்னா அது கல்ச்சர் ஆகாது. எதனாலடா ஆகாது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இதை வந்துட்டு சுத்தமாக இதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே பாக்டீரியா எல்லாமே அழிச்சிட்டு தான் இதை வந்து கடையில் விற்பாங்க. இந்த ஆப்பிள் எதுக்காக போடணும், எதுக்காக வாங்கணும், இதை எல்லாருமே கட் பண்ணி இதுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பிள் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நொதிச்சு போச்சுன்னா இதில் வந்துட்டு சின்ன நுண்ணுயிர்கள் வந்து உருவாங்க. அப்போ நம்ம ஆப்பிள் கல்ச்சர் ஆல்ரெடி உள்ளே போட்டிருப்போம்ல, ஸோ அது போயிட்டு இதை நல்லா சாப்பிட்டுட்டு இன்னும் வந்து இனப்பெருக்கமாகி நம்மக்கிட்ட நிறைய கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபீமேலையும் மேலேயும் நம்ம ஒன்றா விட்டு குட்டிங்களை எடுத்துருவோம். ஸோ குட்டிங்களை எடுத்ததுக்கப்புறம் அந்த குட்டிங்களை காப்பாற்றுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வினிகர் கல்ச்சர் முக்கியமாக தேவை. இந்த வினிகர் கல்ச்சர் வந்து ஈல் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட குட்டிங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் சொல்கிற ப்ரொசீஜர் படி இதெல்லாம் செய்யுங்க. ஒரு பஞ்சு, இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வினிகரியல் கல்ச்சர் முழுகிற அளவுக்கு பாதி உள்ளே நினச்சி வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து அதுக்கு வந்து ஆக்சிஜன் உள்ளே கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி மூடி போட்டு வச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி மூடி போட்டால் உள்ளே இருக்கிற புழுவுக்கு வந்து எந்த ஒரு உயிரினத்துக்கும் இனப்பெருக்கம் ஆகணும், நல்லா நிறையா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. நிறைய பேர் அந்த தப்பை பண்ணிடுறீங்க, அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி மூடி போட்டு வைக்காதீங்க. இது மாதிரி ஒரு பஞ்சு, இது ஒரு நூல் எடுத்துக்கோங்க, இப்படி கட்டி வச்சுக்கோங்க. எதுக்காக நூல் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம இப்படி உள்ளே வச்சு இப்படி பண்ணுறனால இன்கேஸ் வினிகிரில் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கயிறை பிடிச்சி நம்ம கரெக்டாக மேலே இழுத்துறலாங்க. இப்போ எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு கிளாத். இந்த வேஸ்ட்டு கிளாத் எதுக்காகனா, நம்ம வினிகிரியல் கல்ச்சர் ஆப்பிள் இதெல்லாமே போட்டுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு ஒரு லப்பர் பேண்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, வினிகர் கல்ச்சருக்கு ரெடி பண்ணுறவங்க இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது எதுக்காகனா, அப்போ தான் வினிகிரியில் வந்து உள்ளே ஈல்லாம் நிறைய உருவாயிருக்கா இல்லை நம்ம போட்டது வந்து கல்ச்சர் ஆகலையா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் இது மாதிரி பாட்டில் எடுக்கிறது பெட்டர். இன்கேஸ் சில பேருக்கிட்ட இது மாதிரி பாட்டில் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டாக பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஒரு வினிகர் கல்ச்சரை உருவாக்க முடியும், ஈலையும் நிறைய பார்க்க முடியும். இதில் பாதி ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க டக்கு டக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நான் பொறுமையாக சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு இந்த முழு ஆப்பிளையும் போட்டக்கூடாது, அதில் பாதியாக கட் பண்ணி இந்த தோலை மட்டும் சீவி வச்சுக்கணும். எதுக்காக பாதி ஆப்பிள் மட்டும் எடுக்கிறோம், எல்லாரும் நிறைய போட சொல்கிறாங்க, ஒரு சில பேர் கம்மியாக போட சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ஆப்பிள் வாங்குகிறோம் அதை அப்படியே போட்டுறோம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக கல்ச்சர் நிறைய கிடைக்கணும்னா இதில் அரை ஆப்பிள் மட்டும் போடுங்க. இந்த தோலில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், இந்த ஆப்பிள் அழுகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்மளோட வினிகிரில்ஸ் வந்து இறந்துடும். ஸோ அதனால் இதை பாதியாக கட் பண்ணிக்கிறீங்க, தோலை கம்பல்சரி நீக்கிடுங்க. இது மாதிரி ஒரு அரை ஆப்பிள் மட்டும் போதும். இந்த மாதிரி ஒரு அரை ஆப்பிள் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா அப்படி கொடுத்துடலாம், அவங்களும் வாங்கி நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தோலை சேஃபாக வந்துட்டு கட் பண்ணுங்கள், கையை கட் பண்ணிக்காதீங்க, இப்படி ஃபுல்லாக சீவிக்கோங்க. கொஞ்சம் கூட தோல் இருக்காத மாதிரி உள்ளே இந்த கொட்டை இருந்ததுன்னா விதையை வந்து நீக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன பீஸாக, ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சீவிக்கோங்க. அப்படியே நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன்று எடுத்து சாப்பிட்றலாம். ஸோ இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடி பாட்டில் பாதி அளவுக்கு தண்ணியும் பாதி அளவுக்கு நம்ம வாங்கி வச்சு வினிகரும் ஊற்றணுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி நமக்கு வந்து வினிகிரியில் வந்து நிறைய தெரியணும், பாட்டிலில் தண்ணி அதிகமாக இருந்தால் வினிகிரிலும் நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சி தண்ணி இவ்வளவும் வினிகிரியில் கொஞ்சமாக ஊற்றுவாங்க. இல்லையா, வினிகிரியில் அதிகமாகவும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுவாங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. வினிகிரியில் 500 ml ஊற்றுறீங்க அப்படின்னா தண்ணி 500 ml ஊற்றணும். அதே மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க,
நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து போர் தண்ணி ஆற்று தண்ணி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏரி குட்டை அந்த மாதிரி பக்கத்தில் குளம் இருக்குல்ல அந்த தண்ணி கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லையா மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஆது தண்ணியில் நம்ம குடிக்கிறதுனால அதில் வந்து பவுடர் மிக்ஸ் பண்ணி தான் வரும். ஸோ அந்த பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வரதுனால கூட வினிகர் கல்ச்சர் கிராஸ் ஆகலாம். இல்லை ப்ரோ என்கிட்ட ஆத்து தண்ணி மட்டும்தான் இருக்குது, போர் தண்ணி தான் வரதில்லை, மினரல் வாட்டர் எங்கள் ஊருக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் ஆத்து தண்ணி யூஸ் பண்ணலாம். பட் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பிடிச்சி வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வச்சிருப்பீங்களா வெளியில் பக்கெட்டில், அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும். என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பாதி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த தண்ணி எந்த தண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே வந்து ஃபிஷ் வளர்ப்பீங்க, பீட்டா ஃபீமேலும் மேலே விட்டு ப்ரீட் பண்ணி அதோட குட்டிங்களுக்காக தான் இந்த ப்ரொசீஜரே பண்ணி வினிகிரில நம்ம எடுக்கிறது. ஸோ கண்டிப்பாக ஃபிஷ்ஷுக்கு ஊற்றுற வாட்டர் வச்சுருப்பீங்க, ஃபிஷ் உள்ளே இருக்கும்ல அதே தண்ணியை தான் நானும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி 500 ml வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் 500 ml இது ஃபுல்லாகவே ஊற்றிடணும். கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க, இதில் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம 180 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா யாருக்கு இல்லாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டரில் 500 ml மிக்ஸ் பண்ணியிருக்கேன், வினிகர் 500 ml மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணணும், வாட்டரு பாதியும் வினிகரு பாதியும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதானா, இது அப்படியே வச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் தப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் வந்து உள்ளே போடணும். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 15 piece வரைக்குமே போடலாம், பட் வந்து ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. ஆக்சுவலாக 15 piece எதனால் நான் போட சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து 1.5 liter 1 liter இருக்குது, அதனால் நான் பீஸ் வந்து அதிகமாக போடுறேன். இல்லை ஆப்பிள் வினிகர் பாதியும் தண்ணியும் பாதி மிக்ஸ் பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்பிளும் வந்து 15 piece பக்கமாக கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தாங்க மெயின் மேட்டர் இருக்குது. சரிங்க ப்ரோ, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சாச்சு, வினிகர் கடையில் 180 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன், ஆப்பிள் ஒரு ஆப்பிளில் தரமாட்டேன்னு தான் சொன்னாங்க, இருந்தாலும் அடம் முடிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். இது மாதிரி கட் பண்ணி போட சொன்ன மாதிரி போட்டுட்டேன், பாதி தண்ணியும் பாதி வினிகரும் ஊற்றிட்டேன். இதுக்கு மேலே என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் இதுக்கு மேலே தான் மெயின் பாயிண்ட்டே இருக்குது. வினிகர் கல்ச்சர் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ணாலுமே வேஸ்ட்டு, நீங்கள் செலவு பண்ணுற 200 ரூபா வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நிறையா பேர் வீடியோவில் சொல்லுவாங்க வினிகர் கல்ச்சர் இல்லாமல் எங்ககிட்ட வந்து நான் வினிகர் எப்படி அதை ஈல உருவாக்கணும் அப்படின்னு தெரியும், வாழை மட்டை போட சொல்லுவாங்க, பப்பாளி இலை போட சொல்லுவாங்க, ஒரு 10 நாளைக்கு தண்ணி அப்படி வெயிலில் காய போட சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, அப்படி வரல. பட் அப்படியே சக்ஸஸ் ஆனால் கூட 25% 50% மேலே நமக்கு வந்து ரிசல்ட்டு தராது. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணுறத விட வினிகர் கல்ச்சரை வந்து லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க, என்கிட்ட மட்டும் கிடையாது. பட் ரேட் வந்து 150, 200, 70 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இதே வினிகர் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 50 ரூபாய்க்கு நான் வினிகர் கல்ச்சர் தரேங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன் எல்லாத்துக்குமே, எவ்வளோ பேருக்கு நான் அனுப்பிட்டுருக்கேன்னு கேள்வி, எல்லாமே சக்ஸஸாக அனுப்பிட்டேன். வினிகர் கல்ச்சர் வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். லோ ப்ரைஸில் என்னால் எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன். எதுக்காக நான் 50 ரூபாய்க்கு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர், எல்லோரும் 100 ரூபான்னு விற்கிறாங்க ப்ரோ, 200 ரூபான்னு விற்கிறாங்க ப்ரோ, நீங்கள் 50 ரூபாய்க்கு கொடுக்கறது காரணம் என்ன அப்படிலாம் கேட்குறாங்க. அது ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணும்போது ஃபிஷ்ஷோட குட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 250 குட்டிங்க மேலே இருந்தது, எல்லாமே இறந்துச்சு. எதனால் இறந்துச்சு அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, இந்த வினிகிரியில் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரி அந்த பீட்டாவை குட்டிங்களை இழந்துட்டு வருத்தப்படுறதோட இது முன்னாடியே அவங்களுக்கு போய் சேர்ந்தால் நல்லாயிருக்குமே, இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு முன்னாடியே சேர்ந்துருச்சுன்னா பீட்டா ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கல்ச்சர் போட்டு அந்த குட்டிங்களை காப்பாற்றலாம்ல அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இதுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோட மொபைல் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வினிகிரியில் கல்ச்சருங்க. ஸோ என்கிட்ட இது அவைலபிளாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா வெறும் 50 ரூபாய்க்கு நான் வினிகர் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, அப்புறம் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அப்படின்ட்டு எல்லா இடத்துக்குமே அனுப்பிட்டேன். பசங்க கால் பண்ணி ப்ரோ இது முன்னாடியே தெரிஞ்சது உங்ககிட்ட நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டேன். இதற்கான தேவையான முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொன்னேன்ல்லங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வினிகிரியில் கல்ச்சர் ஊற்றணும். இந்த கல்ச்சர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் 1 மாதமே வச்சுருந்தாலையும் ஒன்றுமே ஆகாது, ஒரு ஈல் கூட உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இந்த வினிகர் கல்ச்சர் முக்கியமான ஒன்று, இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதை நான் அப்படியே ஊற்றிடுறேன், நல்லாவே தெரியுதுங்க வினிகிரியில் அந்த ஈல் எல்லாமே மேலே இருக்குது, நல்லாவே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது நல்லாவே தெரியுது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பஞ்சில் இது மாதிரி ஒரு துணி மாதிரி கட்டிக்கோங்க. ஸோ இந்த துணி எதுக்கு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ளே உள்ளே வச்சிருவோம் இல்லையா, சில டைம் கையை விட்டு எடுக்கும்போது ஈல்ஸ் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ
அந்த ஈல் வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கட்டம். இதை வந்து உள்ள இப்படி வச்சிருங்க. அதே மாதிரி பாதி தண்ணியில் அந்த பஞ்சு உள்ளே போகிற மாதிரியும் பாதி தண்ணியில் மேலே இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த லப்பர் பேண்டை இதில் போட்டு லாக் பண்ணிடுங்க அப்படியே. ஸோ அவ்வளோதாங்க வினிகிர் கல்ச்சர் இன்னும் 3 days நமக்கு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி தண்ணி அதிகமாகவோ வினிகிரியில் கம்மியாகவோ இல்லை வினிகிரியில் அதிகமாகவோ தண்ணி கம்மியாகவோ ஊற்றிடாதீங்க. நான் சொல்கிறது ரெண்டு ஒன்று தான். ஸோ எதுக்கும் எதுக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஈக்குவலாக 500 ml தண்ணி ஊற்றுறீங்கன்னா 500 ml வினிகரை ஊற்றுங்க. ஆப்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வினிகிரியில் கல்ச்சர் இல்லாமல் இதை மட்டும் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கல்ச்சர் பண்ணவே முடியாது. அது 1 month சரி 6 months சரி அது அப்படியே தான் இருக்கும். அதனால் வினிகிரியில் கல்ச்சர் வாங்கி இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஃபைனலாக வீட்டில் உங்களோட ஏதாவது ஒரு இடத்துல இது அடிபடாத அளவுக்கு, ஏன்னா கூட்டம் போதோ இல்லை மாப் பண்ணும் போதோ இது வந்து விழுந்துருச்சுன்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். செலவு பண்ணது வேஸ்ட்டு. நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு பண்ணி ஆசையாக ஈல் வரும்னு காத்துட்ருப்போம். ஸோ எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் பக்காவான இடத்துல பர்ஃபெக்டாக வச்சுருங்க. கண்டிப்பாக வினிகர் ஈல் 3 days கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் தரும். ஸோ இதை நான் வச்சதுக்கப்புறம் 3 days அப்புறம் இந்த வீடியோ வினிகர் எப்படி உருவாயிருக்குங்கிற வீடியோ நான் இதிலேயே கனெக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இது தாங்க அந்த வினிகர் ஈல் செம்மையாக உருவாயிருக்கு பாருங்கள். வேறு லெவலாக இருக்குங்க. உண்மையிலும் நானே எதிர்பார்க்கல. ஸோ நீங்களும் இதே மாதிரி சக்ஸஸாக வினிகர் ஈல் உருவாக்க ரெடி பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டுங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுங்க. 1, 2, 5 சப்ஸ்கிரைபரில் ஆரம்பித்தேன். ஸோ நம்மளும் இந்த மாதிரி வீடியோ போடலாமா, நமக்கும் போட்டால் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு போட்டது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக. 750 பேர் அவங்க வெறும் சப்ஸ்கிரைபர் கிடையாது, எனக்கு சப்போர்ட் கொடுக்குற ஒரு ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டு லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் அடுத்த வீடியோ நான் என்ன போட்டால் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோரான் வீடியோ நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் பீட்டா ஃபீமேலு மேலே வந்துட்டு எப்படி ப்ரீடிங் வர்றது, அந்த ப்ரீடிங் டைமிங் எப்போது, அந்த ப்ரீடிங் எக்கு லே பண்ணதுக்கப்புறம் மேலையும் ஃபீமேலையும் எப்போ ரிமூவ் பண்ணணும், அந்த குட்டிங்களுக்கு ஒரு 10 days எப்படி நம்ம கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நான் போட போகிறேன். ஸோ நான் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பாய், சி யூ.